என்று அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து விட்டார். அப்ப அவர் சிறப்புக்குரியவர் தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தல் என்று வரும் பொழுது நம்முடைய உள்ளம் விரிவடைந்து இருக்க வேண்டும், தாராள மனதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மிடமிருந்து உதவிகளை பெற்ற ஏழை எளியவர்கள் நமக்கே அறியாமல் நம்முடைய பொருளாதாரத்திற்காக, நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக, நம்முடைய வறுமை வாழ்க்கைக்காக வேண்டி அவர்கள் அல்லாவிடத்திலே நம்மையும் அறியாமல் நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள், நம்மை நேசிப்பார்கள். அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சோர்களே, ஆகவே அல்லாஹ் சொல்கிறான், மறுமையினால் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அரசினுடைய நிழல் யாருக்கு, யார் ரகசியமாக செலவு செய்தார்களோ, பகிரங்கமாக இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே கூலியை எதிர்பார்த்து ரகசியமாக செலவு செய்கிறார்களே அவர்களுக்கு அரசினுடைய நிழல். இரண்டாவது அத்தியாயத்தின் 274வது வசனம், அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வஅலானியத்தன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்ட ரப்பிஹிம், எவர்கள் தங்களுடைய பொருள்களை இரவிலும் பகலிலும் மாறி மாறி மிக மிக ரகசியமாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு கூலி ரப்பிடத்தில் நிச்சயமாக அளவுக்கு அதிகமாக உண்டு என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்படியானால் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தர்மம் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக முக்கியமான ஒரு பாகம். பொருளாதாரத்தை செலவழித்து நாம் செய்கிற இபாதத்து மிக மிக முக்கியமான ஒரு பாகம். பொருளாதாரத்தை செலவழிக்காமல் உடல் உழைப்பை மட்டுமே செலவிட்டு செய்கிற இபாதத்து ஒன்று, பொருளாதாரத்தை கொண்டு செலவழித்து அதன் மூலம் பெறுகிற இபாதத்துகள் மற்றொன்று. இரண்டிலும் வெற்றி பெற வேண்டும் சகோதரர்களே, வசதி படைத்தவர்கள். வசதி இல்லாதவர்களுக்கு அப்படிப்பட்ட கேள்வியே மறுமை நாளில் இல்லை. விக்ரி செய்தாயா, தொழுதாயா, நோண்டு வைத்தாயா, மூன்றே கேள்வி. வசதி படைத்தவருக்கோ எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், சொந்த பொருளாதாரத்தை கணக்கு சொல்லி கணக்கு போட பத்திரமாக செலவு செய்கிற எல்லா கணக்குகளையும் ஒப்படைத்து விட்டுதான் மறுமையிலே சொர்க்கம் செல்ல முடியும். ஜக்காத்து கொடுத்தாயா, அண்டை வீட்டுக்காரனுக்கு கொடுத்தாயா, ஹஜ்ஜுக்கு சென்றாயா, எவ்வளவு கேள்வி வசதி படைத்தவர்கள் இருக்கிறேன். வசதி படைத்த பொருளாதாரம் நம்முடைய கையிலே வருகிற பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நண்பர்களே, நான் தான் வசதி படைத்தவன் என்பதற்காக வேண்டி ஏழை எளிய மக்களை வேறு கண் கொண்டு நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் நீங்கள் ஆளாகி விடுவீர்கள். அது வேறு காரியம். அல்லாஹ் சொன்னது இந்த பொருளாதாரம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். வேதனையாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் ஓமைக்காக வேண்டி ஒரு சில சம்பவங்களை பொருத்தமாக இருக்கும் என்பதற்கு நான் சொல்லுகிறேன். கோவையிலே கலவரம் நடந்தது 1997 நவம்பர் மாதம். அதற்கு முன்னால் கோவையிலே பிரபல்யமான வியாபாரிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் எல்லாம் 5 பைசா கூட கொடுக்க மாட்டார்கள். வேறு வேறு காரியங்களுக்கெல்லாம் தடுப்புகள் என செலவு செய்வார்கள். கலவரம் நடந்தது, இரவு முழுக்க கொள்ளையடித்தார்கள், கடையை தீ வைத்தார்கள், கடைகள் முழுக்க முழுக்க சூறையாடினார்கள். பகலில என்ன நிலைமைக்கு வசதி படைத்தவர்கள் எல்லாம் ஆளானார்கள் தெரியுமா? அரசாங்கம் கொடுக்கின்ற உதவியை பெறுகிற வரிசையிலே வந்து நின்றார்கள். உடுப்பதற்கு துணி இல்லாமல் வந்து நின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. ஒரு சுனாமி வந்தாலோ, ஒரு பூகம்பம் வந்தாலோ, ஒரு கலவரம் நடந்தாலோ ஒன்றுமே வேண்டாமே, திடீரென ஒரு மாரடைப்பு வந்தால் நீ சம்பாதித்த பொருளாதாரத்தை நீங்கள் அனுபவிக்க முடியுமா? எவ்வளவு வசதி படைத்த சகோதரர்கள் இருக்கிறார்கள், நிம்மதியாக உண்ண முடியாது. எல்லா நோய்களும் உடம்பிலே உண்டு. அதிகாலை பொழுது 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து 2 மணி நேரம் நடக்க வேண்டும் என்று மருத்துவர் சொல்வார். நடப்பார் விடிய காலம் இருந்து பார்க்கிறீர்கள், யார் அவர்கள் எல்லாம் வசதி படைத்தவர்கள், நிம்மதியோடு உறக்கம் இல்லை. நாம் எல்லாம் எந்த அளவுக்கு சாதாரணமாக நினைத்ததையெல்லாம் உண்ணுகிறோமோ அதை உண்ணக்கூட அவர்களால் முடியவில்லை. உண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது, உறங்க முடியாது, ஓய்வெடுக்க முடியாது. இப்படி ஒரு சாராரை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். எதற்காக வேண்டி? கொடுத்த பொருளாதாரத்தை இதே போல நோய்வாய்ப்பட்டோ, ஆடை கிழிந்தோ, குளிரிலோ, நடுநடுங்கியோ, வீடு இல்லாமலோ, உணவு இல்லாமலோ, நோயின் காரணமாகவோ நம்மிடத்திலே உதவி கேட்டு வரும் பொழுது உதாசீனப்படுத்துகிறோமே, அல்லாஹ் நினைத்தால் இப்படி எல்லாம் செய்வான், ஒன்றுமே ஒன்றுமில்லாமல் ஆக்குவான், அல்லது கொடுத்து அனுபவிக்க முடியாமல் ஆக்குவான். இரண்டு நிலையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றுங்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானிலே நம்மை ஆர்வமூட்ட முகமாக எப்படியெல்லாம் அல்லாஹ் வினாக்களை கொடுக்கிறான் பாருங்க. 9வது அத்தியாயத்தின் 111வது வசனம், இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான், இன்ன அல்லாஹ் அஸ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வஅம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னா. அல்லாஹ் தன்னுடைய வசதி படைத்த அடியாளர்களோடு ஒரு வியாபாரம் நடத்துகிறான். இந்த இடத்தில் என்ன வியாபாரம்? உலகத்திலே நாம் நடத்துகிற வியாபாரத்தை போலல்ல. உலகத்திலே நாம் வியாபாரம் நடத்தும் பொழுது அந்த வியாபாரத்திலே குறைந்த நஷ்டம் இருக்கு, லாபம் இருக்கலாம், அல்லது ஒரு சில நேரங்களிலே லாபமே இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு சில நேரங்களில் பெருத்த நஷ்டம் ஏற்படலாம், அல்லது ஏமாற்றம் கூட அடையலாம். ஆனால் அல்லாஹ் நடத்துகிற இந்த வியாபாரத்தில் லாபம் மட்டுமல்ல, இரட்டிப்பு கூலி உண்டு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் தயார் அந்த வியாபாரத்திற்கு, நீங்கள் தயாரா என்று அல்லாஹ் கேட்கிறான்.
இந்த வியாபாரத்தில் இடம் பெறுகிற பொருள் என்ன? நீங்கள் தயார் என்றால் உங்களிடத்தில் இருக்கிற பொருளாதாரம் உங்களுடைய உயிர். அல்லாஹ்விடத்தில் இருப்பது சொர்க்கம். இதுதான் வியாபாரத்தினுடைய பொருள். நீங்கள் அழைத்தர தயார் என்றால் நான் இதை தயார் தயார். ان الله اشترى من المؤمنين انفسهم واموالهم بان لهم الجنه என்னிடத்தில் சொர்க்கம் உண்டு, உங்களிடத்தில் பொருளாதாரம் உங்களுடைய உயிரும் உண்டு, அதை நீங்கள் தந்தால் இதை நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். கொடுக்க சஹாபாக்கள் தயாரானார்கள், நாம் தயாராக இல்லை. ஆகவேதான் அல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வரமு அன்ஹு நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னையும் பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்ல என்ன காரணம்? அவர்கள் எல்லா பேரத்திற்கும் தயாரானார்கள், எல்லா காரணகாரியங்களுக்கும் அவர்கள் தயாரானார்கள். அல்லாஹ் ஒன்றை செய் என்று சொல்ல தூண்டினாலோ, செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டாலோ உடனடியாக செய்துவிட்டுதான் அவர்கள் இல்லமே திரும்புவார்கள். உதாரணத்திற்கு எத்தனையோ சம்பவங்கள் பின்னால் உண்டு. அல்லாஹ் கேட்கிறான், பொருளாதாரத்தையும் உயிரையும் நீங்கள் எனக்கு தந்தால் நான் தருவேன் உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் வியாபாரம் பேசுகிறான். நம்ம எத்தனை பேர் இதற்கு தயார்? தயாரான எத்தனையோ சகோதரர்கள் உண்டு, வாரி வாரி அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்கிற சகோதரர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் அரசினுடைய நிழல் மட்டுமல்ல, சொர்க்கத்தின் உன்னதமான அந்தஸ்தை அவர்களுக்கு அல்லாஹ் வழங்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்லுள்ளம் படைத்தவர்களை இந்த உலகத்தில் அல்லாஹ் அதிகமாக்க வேண்டும். அதுவே காரியம். அல்லாஹ் கேட்கிறார் 57வது அத்தியாயத்தின் 11வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மன்தல்லதி யுக்ரிமுல்லாஹ கர்பன் ஹசன ஃபை வாய்ஃபஹு லஹு வலஹு அஜ்ருன் கரீம். அல்லாஹ் கேட்கிறான், வசதி படைத்தவர்களிடத்திலே கேட்கிறான், கொடு 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 என்று எத்துணை ஆயுத்துக்கள் நிறுத்தி அவர்களை தூண்டினாலும் அவர்கள் சிறு தயங்குவதை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், சரி போகட்டும், அல்லாஹ்வாகிய எனக்கு கடன் தருகிறவர் உங்களில் யார்? இந்த இடத்திலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் இங்கே வந்து நின்று கொண்டு, எனக்கு ஒரு இங்கிருந்து எனக்கு அந்த எக்மோர் செல்ல வேண்டும், இங்கிருந்து தாம்பரம் செல்ல வேண்டும், ஒரு 1000 ரூபாய் எனக்கு கடன் தாருங்கள், நாளை தருகிறேன் என்றால் அங்கே போட்டி போட்டு கொண்டு கொடுப்போம். காரணம், ஒரு செல்வந்தர் கேட்காதவர் என்றைக்கோ வந்து கேட்கிறார். ஆனால் ஏழையும் அல்லாத, அநியாயக்காரனும் அல்லாத, பணக்காரனும் அல்லாத, நடுத்தரமாக இருக்கக்கூடிய உலக மக்களுக்கெல்லாம் வாரி வாரி செல்வத்தை தருகின்ற அல்லாஹ் கேட்கிறான், மன்தல்லதி யுக்ரிமுல்லாஹ கர்பன் ஹசனன் ஃபை வாய்ஃபஹு லஹு வலஹு அஜ்ருன் கரீம். அல்லாஹ்வாக எனக்கு கடன் தருகிறவர் உங்களில் யார்? அல்லாஹ் என்ன சும்மாவா கடன் கேட்கிறார்? நாம் எல்லாம் யாத்தியாவது கடன் வாங்கினா திரும்ப கொடுத்து மறந்து விடுவோம். கடன் கேட்கிற கேட்கும் பொழுது ஒரு 10 முறை 15 முறை தேவைப்பட்டால் 50 முறை வேண்டுமான வீடுதளித்திருவோம். வாங்கினால் வாங்கியதை போலவே நடக்க மாட்டோம் அல்லவா? திரும்ப கேட்டால் நாம் அடாவடித்தனங்களில் ஈடுபட கூட நாம் தயார். ஆனால் அல்லாஹ் சொல்றான், எனக்கு கடன் தர யார் உங்களில் தயார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கிறான். 2வது அத்தியாயத்தின் 245வது வசனம், மன்தல் லதி யுக்ரிமுல்லாஹ கர்பன் ஹசனன் ஃபை வாய்ஃபஹு லஹு அத்ராஃபன் கதீரா. அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யார்? அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுக்கக்கூடியவர் யார்? அன்பான சகோதரர்களே, இந்த ஆயத்து இறங்கியது. இறங்கிய உடனே அபு தஹதா ரலியல்லாஹு அவர்கள் சபையிலே இதே போல் எழுந்து மஸ்ஜித் நபவியிலே எழுந்தார். யார சொல்லலாம், அல்லாஹ் எங்களிடத்துலாமா கடன் கேட்கிறான்? ஆமா, அல்லாஹ் உங்களிடத்தில் தான் கடன் கேட்கிறான். யார சொல்லலாம், கையை நீட்டுங்க. அல்லாஹுடைய தூதர் கையை நீட்டினார். அபு தஹதா ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கையை பிடித்து சொன்னார், யார ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களிடம் கடன் கேட்டிருக்கிறான். என்னிடத்தில் 600 பேரித்தம் பல மரக்கனிகள் கொண்ட ஒரு தோட்டம் உண்டு, அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் நான் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்து விட்டேன் என்றார். நேராக வீட்டுக்கு சென்றார். தோட்டத்தில் தான் அவருடைய உம்மு தஹதா என்ற அவருடைய மனைவியும் மகனும் தோட்டத்தில் தான் சிறிய ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தார்கள். உம்மு தஹதாவே என்று அழைத்தார். இதோ கட்டுப்பட்டேன் கணவரே என்றாராம் மனைவி. நான் அல்லாஹ் நம்மிடத்திலே கடன் கேட்டிருக்கிறான், ஆகவே நம்முடைய தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையில கடன் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி மனைவியை அழைத்துக் கொண்டு சென்றுவிட்டார். நம்மில் எத்தனை பேர் தயார் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்க? நம்மில் எத்தனை பேர் தயார் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுக்க? அல்லாஹ் வெறுமனே கேட்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் பக்ரா 245வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நான் நீங்கள் எனக்கு கடன் தந்தால் அதை உங்களுக்கு நான் பன்மடங்காக பெருக்கி தருவேன். என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் என்ன வாக்குமோசடி செய்யக்கூடியவனா? சொல்வதற்கு நேர் மாறாக நடக்கக்கூடியவனா? நான் தருகிறேன் உங்களுக்கு பன்மடங்காக பெருக்கி என்று சொல்கிறார். அதில் நம்முடைய நமக்கு சிறு தயக்கம் ஏற்பட்டால் சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 261வது வசனத்தில் ஒரு ஓமையின் மூலம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், மதலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி
கமசலி ஹப்பத்தின் 57 சனாதிலத்தி குள்ளி சுல்புலத்தின் 100 ஹுப்.